சக்திவேல், சுந்தராபுரத்திலிருந்து வந்திருக்கேன். நான் இங்க தடைச்சட்டத்தை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அதை நீங்க மேடையில வரவேற்றது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நிலத்தடி நீரை பத்தி எல்லாருமே பாதுகாப்புக்காக தன்னுடைய பங்களிப்பை வந்து அளிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த பசுவதையும் கூட ஒரு பாதுகாப்புக்கு உண்டான ஒரு நடைமுறை சட்டமாக தான் நான் கருதுறேன். இதில் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, திருக்குறள் அண்டு திருக்குறான் ரெண்டுக்கும் சம்மந்தப்படுத்தி நான் இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன். நபிகள் நாயகம் வந்து கூறுகிறார், பிற உயிர்களை துன்புறுத்துபவன் என்னை துன்புறுத்துபவன் ஆவான் அப்படிங்கிறார். திருக்குறள்ல திருவள்ளுவர் வந்து கூறுகிறார், கொள்ளானை புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று அவரும் கூறுகிறார். நான் தங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எல்லா மிருகங்களும் விலங்குகளும் கால்நடைகளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை அல்ல. மனிதனாக விரும்பி வேட்டையாடி உணவாக உட்கொண்டான் பண்டை காலத்தில். கால்நடைகளை மத அடிப்படையில் பங்கிட்டு பார்ப்பது முறையா? அடுத்து, பயன் தரும் கால்நடைகளை பாதுகாப்பதற்கு நாடு எடுக்கும் ஒரு முயற்சி என பசுவதை தடை சட்டம் அல்ல, தடை சட்டம் அல்ல, பசுவதை சட்டம் கருதலாமா? பயன் தரும் கால்நடைகளை பாதுகாப்பதில் தங்களுடைய கடமையும் ஆலோசனையும் அறிவுரையும் என்ன? அடுத்து, என்னுடைய வாழ்த்தாக, இஸ்லாமியர் என்றால் குண்டு துப்பாக்கி என்றே நினைவுபடுத்தப்படுகிறது. ஒரு குழந்தைக்கு தாய் தன் தாய்மொழியை முதன் முதலில் குழந்தைக்கு தெரியப்படுத்தும் போது அது அதுவாகவே வளர்கிறது. வளரும் சமுதாயத்திற்கு இது போன்ற நிகழ்ச்சி தாய்மொழி போன்று அமைய வாழ்த்துகிறேன். கேள்வி ஒன்றுதான் இல்லையா? கேள்வி சொல்றாரு. அவரு என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, உயிர் வரை கூடாது என்று, எந்த உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவர் கூட கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம உயிர்களை, ஆடு மாடுகளை, உயிர்களை, கோழிய இதுகளெல்லாம் சாப்பிடுவது என்பது அது சரியில்லையே. அந்த நேரத்தில் இந்த பசுவை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு சட்டம் கொண்டு வந்தா நல்லது தானே என்பது அந்த சகோதரருடைய கேள்வி. காலத்துக்கு ஏற்ற கேள்வி, தேவையான, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, உலகத்தில் மனிதன் வாழும் பொழுது உயிரினங்களை வதைக்காமல் அல்லது உயிரினங்களை கொல்லாமல் உயிரினங்களை துன்புறுத்தாமல் ஒரே ஒரு மனுஷனாவது உலகத்தில் வாழ முடியுமான்னு கேட்டா வாழ முடியாது. யாரெல்லாம் அது தவறு என்று சொல்கிறார்களோ அவர்களும் உயிர்களை வதைத்துத்தான் வாழ முடியும். அதான் இயற்கை, அதான் யதார்த்தம். எந்த காலத்திலையும், காட்டு மிராண்டி காலத்திலையும் அதுதான், நவீன யுகத்திலையும் அதுதான். ஒவ்வொரு மனிதரும் உயிர்களை வதைத்துத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் சைவத்தை பேசினாலும் சரிதான், அவர் அசைவத்தை பேசினாலும் சரிதான், உயிர்களை வதைக்காமல் ஒருத்தரும் வாழவில்லை. ஃபர்ஸ்ட் விளங்கிடணும். சில சான்றுகளை கூட நான் அடுக்கடுக்கா சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்குது வீட்டில், என்ன பண்றீங்க? கொசுங்கிறது ஒரு ஜீவன், அந்த ஜீவன் வந்து உங்களை கடிக்குது. இந்த கடிக்கிறதுக்காக வேண்டி அதை காலி பண்றீங்க. அது அறியாத ஜீவன், பகுத்தறிவு இல்லாத ஜீவன். அது பாட்டுக்கு எவ்வளவு சுற்று ரத்தத்தை எடுத்துட்டு போத அப்படின்னு நம்ம விடாம அதுக்கு வந்து என்ன செய்யறோம்னா, சுருள்களையும் அந்த மேட்டுகளையும், விஷத்தன்மை வாய்ந்த பத்தி சுருள்களையும் மேட்டுகளையும் வச்சு கொசுவை காலி பண்றோம். காலையில பார்த்தா கூட்டி அழுறோம், அவ்வளவு கொசுக்கள் சாவுது. அந்த கொசுக்களை கொன்றாதான் நாம வந்து நிம்மதியாக இருக்க முடிகிறது. வயல்வெளிகளில் எலிகளை கொள்வதற்காக வேண்டி அரசாங்கம் கோடிக்கணக்கில் செலவு செய்யுது. எலிய கொள்ளல என்று சொன்னா விவசாயம் பண்றது பாதி எலிக்கு போயிடும். அதை நம்ம செய்யறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து அரசாங்கத்தில் வந்து பன்றிகளை வந்து கொள்ளுங்க, பன்றிகளை வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்றதை நீங்க பாக்குறீங்க. அல்ல, வெறி நாய் உங்களை கடிச்சு பிடிச்சி, வெறி நாய் கடிக்கி வந்து தொப்புள்ள ஊசி போடணுங்கிற மட்டும்தான் தெரியும். அந்த ஊசி மருந்து எதுல இருக்கிறாங்க? எத்தனை ஜீவன்களை, எத்தனை ஆடு மாடுகளை கொன்று
அந்த வெறிநாய் கடிக்கு போடக்கூடிய ஊசி மருந்து தயாரிக்கப்படுகிறது. ஒரு சைவம் பேசக்கூடிய ஒரு ஆளை வெறிநாய் கடிச்சு பிடிச்சி நான் செத்தாலும் சாவனே தவிர இந்த மருந்தை போட மாட்டேன் பாரா, அந்த மருந்தை அவர் போட்டுக்கொண்டாரையானால் அந்த ஒரு மருந்துக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான ஆடு மாடுகள் கொல்லப்படுகிறது. அந்த ஆடு மாடுகள்ல இருந்துதான் வெறிநாய்கடியை நீக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய மருந்து தயாரிக்கப்படுகிறது. அப்ப ஒரு நாய் கடிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஊசி தான் உங்களுக்கு தெரியுது, பேக்ரவுண்ட்ல உள்ள கதை தெரியறது இல்லை. அதே மாதிரி நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு நம்ம பாக்குறோம் உயிர் வத கூடாதுங்கிறீங்க. நீங்க பால் கறந்து சாப்பிடுறீங்களே அது உயிர் வதையா இல்லையா? கொள்வதை விட பெரிய வதை அதுதான். ஒரு பசுவுக்கு ஏன் பால் கறக்கிறது, பால் ஏன் சுரக்கிறது, அதனுடைய கன்றுக்காக சுரக்கிறது, நமக்கா சுரக்குது? ஒரு பொம்பளைக்கு பால் சுரக்குதுன்னா அவ பெத்த பிள்ளைக்காகத்தான் சுரக்குதா, கறந்து விக்கிறதுக்காக சுரக்குதா? அப்ப அதே மாதிரி ஒரு ஆட்டுக்கு சுரக்கிற பால் வந்து அதுக்கு உரிமையாளன் அதனுடைய குட்டி தான். ஒரு கன்றுக்கு ஒரு மாட்டுக்கு சுரக்கிற பாலுக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டா அது போட்ட கண்டுக்குட்டி தான். நீங்க என்ன பண்றீங்க, கண்டுக்குட்டியை கொண்டு இப்படி விடுறீங்க, நம்ம குட்டி தானேன்ற அது பாலை சுரக்குது, இழுத்து கொண்டே கட்டி போடுறீங்க, கறந்து கறந்து குடிக்கிறீங்க, இது வதையா இல்லையா? இதை விட ஒரு வாயில்லா ஜீவன் இப்படி ஏமாத்தலாமா? ஒரு வாயிற்க ஜீவன் பேச தெரிஞ்சா என்ன பேசும், பேச்சு பாருங்க, அதுக்கு பேச தெரிஞ்சா அது அயோக்கிய பயல்களா கேட்குமா? ஏன் குட்டிக்குன்னு இந்த பாலை சுரக்கிற பாலை என்னை ஏமாத்தி இந்த மாதிரி கறந்து குடிக்கன்னு கேட்குமா இல்லையா? அப்ப பால் குடிக்கிறத எல்லாரும் ஏத்துக்கிறீங்கள, அதை மிஞ்சின ஒரு வதை இருக்குதா? விவசாயத்துல மாட்டை புட்டி உழவு பண்றீங்க, அந்த கலப்பைய வந்து களிமண்ண முக்கி அமைக்க இழுக்க ஏழுமா? நமக்கு பத்து பேர் இழுக்க ஏழுமா? அந்த தோல் பட்டையெல்லாம் விண்ணு விண்ணு தெரிக்கும். ஆனால் நம்ம நன்மைக்காக வேண்டி 200 மூட்டையை ஏற்றி வச்சுக்கிட்டு மாட்டு ரெண்டு மாட்டை புரிஞ்சு ஓட்ட சொல்றோம், ரெண்டு மாடு வந்து 200 மூட்டை இழுக்குது வாரத்தை, நீ இழுத்து பார்த்தா எப்படி தெரியும்? அப்ப நம்ம என்னத்தை ஒத்துக்கிறோம்? அதெல்லாம் நம்ம நன்மைக்குப்பா, நம்ம நன்மைக்கு தான் எல்லாம். இந்த சித்தாந்தத்துக்கு எதிராகலாம் யாரும் கிடையாது. கண் பார்வை சரியில்லை, நீங்க வந்து மீன் மாத்திரை 7 சீஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 7 சீஸ் என்னது? மீனை எடுத்து அதுல உள்ள சத்துக்களை உறிஞ்சி அதை ஆயில் ஆக்கி அதை தீப்புல அடைச்சி உங்களுக்கு விற்கிறான். மீனை சாப்பிட்டா என்ன, 7 சீஸ் மாத்திரை சாப்பிட்டா என்ன, கண் பார்வை வேணுங்கிறதுக்காக வேண்டி டாக்டர்கள் பரிந்துரை செய்யறாங்க, அதை சாப்பிடுறோம். அப்ப இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அது போக ஒரு சித்தாந்தத்தை நம்ம சொன்ன முடி சொன்னா அதை வந்து உலகத்தில் எங்கேயும் அமல்படுத்த முடியணும். இப்ப வந்து துருவ பிரதேசங்கள்ல வாழ்றாங்க, அண்டார்டிகாவில் பல்கேரியா போன்ற பகுதிகளில் எந்த பயிர் பச்சையும் உற்பத்தி ஆகாது. அங்க என்ன இருக்கு, பனி படர்ந்து இருக்கும். பனியில ஓட்ட போட்டு உள்ளக்க தூண்டிய விட்டு மீனை புடிச்சு சாப்பிட முடியுமே தவிர வேற நெல்லோ புல்லோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோ பருப்போ பயரோ ஒன்றும் கிடைக்காது. இவனை போய்கிட்டு திருக்குறள் சொன்னான் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் சொல்லும்னா ஆள் போய் சேர்ந்துருவான். இவன் சாப்பிட மாட்டேங்கன்னா போக வேண்டியதான், ஒரே ஐடியா கைகூப்பி இங்க தொழுகிறது, அவரை தொழ வேண்டியதான் எல்லாரும், அந்த மாதிரி கதையை ஆகி போயிடும். இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க பார்க்கணும். அது போக இது ஒரு பக்கம். நீங்க ஒரு காலத்துல அதெல்லாம் சொன்னாங்க, நம்ம விளங்காத காலத்துல அறிவியல் யுகத்துப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உயிர் என்றால் என்ன, உயிருக்கு டெபனேஷன் என்ன, எதெல்லாம் வளர்கிறதோ எதெல்லாம் இயங்குகிறதோ அதுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு அர்த்தம். இந்த மைக் இருக்கு, 100 வருஷம் சென்று பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கும், அரை இன்ச்சு கூடுமா, கூடாது. அதுல வந்து எந்த ஒரு துருப்பிடிக்கலாம் அதிகபட்சமா, அந்த மாற்றம் ஏற்படுமே தவிர வளராது. சந்ததியை பெருக்குமா, ஒரு மைக்கு நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னா 10 மைக்கு குட்டி போடுமா, போடாது. 10 தான் காசு கொடுத்து வாங்கணும். ஆனா எது வந்து வளர்கிறதோ எது இனத்தை உற்பத்தி செய்கிறதோ அதெல்லாம் உயிர் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த கண்டுபிடிப்பு பிரகாரம் நீங்க உருளைக்கிழங்கு சாப்பிட இயலாது, ஏன்னா அதுல என்ன இருக்குது, உயிர் இருக்கிறது. கத்தரிக்காய் சாப்பிட இயலாது, உயிர் இல்லைன்னா அது எப்படி நீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு கத்தரிக்காய் விதைய போடுறீங்க, அது முளைச்சி அது காய்ச்சி பூத்து அதுல ஆண்பு பெண்பூன்லாம் இருக்குது, அதுலயும் செக்ஸ் நடக்குதுங்க. எல்லா பூக்களும் காய்ப்பது கிடையாது, ஆண் பூக்கள் காயா மாறாது, பெண் பூக்கள் மட்டும்தான் காயா மாறும். எல்லா பெண் பூவும் காயா மாறாது, எந்த பெண் பூவோடு சேர்க்கை நடக்கிறதோ அந்த பெண் பூ மட்டும்தான் காய. ஒரு முருங்கை மரம் இருக்குன்னு சொன்னா 1000 பூ பூத்தாலும் 15 காய் தான் காய்க்கும். என்ன அங்க நடக்கிறது, இறைவன் என்ன பண்ணிருக்கான், பூக்கள்லயே
ஆண் பூ பெண் பூன்னு படைச்சிருக்கிறான். ஆண் பூவுல வந்து சில மகரந்த பொடிகள் இருக்கும். அந்த மகரந்த பொடிகள் காற்று வீசும் பொழுது ஆண் பூல இருந்து அப்படி பறந்து வந்து பெண் பூவுல வந்து டச் பண்ணும். அப்படி டச் பண்ற வாய்ப்பு எதுக்கெல்லாம் கிடைக்குதோ அந்த பூ வந்து காய்க்கும். அப்ப அதுல ஆணும் பெண்ணும் எல்லாம் நடந்துதானே காய்க்குது, உயிர் இல்லையா? அப்ப அது திங்கலாமா நம்ம? அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வண்டுகள் போய் ஆண் பூல உட்காரும், உட்கார்ந்து தேனை குடிச்சுட்டு குளுக்கோச குடிச்சுட்டு அப்படியே வந்து பெண் பூலையும் வந்து உட்காரும். அப்ப இந்த காலில் ஒட்டிக்கிறோம் மகரந்த பொடி, அது கொண்டாந்து சேர்த்து விட்டுரும். மகரந்த பொடியை கொண்டாந்து காற்று மூலமாகவோ வண்டுகள் மூலமாகவோ மகரந்த பொடிகள் ஆணுடைய அந்த சத்து, ஆண் பூவுடைய சத்து பெண் பூவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் பூக்கள் வந்து காய்க்குது. அப்ப உயிர் இருக்கா இல்லையா? அதுக்கும் தான் உயிர் இருக்கிறது. நீங்க சொல்ல போனீங்க என்று சொன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சூரியகாந்தி இருக்கு பாத்தீங்களா, ஒரு பூ. சூரியகாந்தி சூரியனுடைய காதலி, காந்தினா காதலியில இருக்கும், சூரியகாந்தினா சூரியனுக்கு காதலி. ஏன் அதுக்கு அந்த பேரை வச்சா? சூரியன் எங்க இருக்கு அங்கதான் நிக்கிறது. கிழக்க சூரியன் உதிக்கும் போது இப்படி நிற்கும், அந்த டைரக்ஷன் இப்படிதான் இருக்கும். சூரியன் உச்சிக்கு வரும்போது இப்படி நிற்கும் அந்த பூ, சூரியன் மறையும் போது இப்படி நிற்கும். அப்ப சூரியன் எங்க மழை காலத்துல கூட கண்டுபிடிச்சிருந்தது, நமக்கு தெரியாது சூரியன் எங்க இருக்கு. ஒரு சூரியகாந்தி பூக்கு தெரியும், அப்படி நிக்கிறதா இங்கதான் சூரியன் இருக்கு கண்டுபிடிச்சிருவான். இரவா பகலாங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட, காலையா மாலையாங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட சரியான மழை காலம். அட்டந்த மழை பத்து நாளா பெய்யுது, அட்டமழை பெய்யுது பத்து நாளா. அந்த நாட்களில் கூட சூரிய காந்தி பூவுக்கு தெரியும் தன்னுடைய காதலன் எங்க இருக்கிறான், கரெக்டா டைரக்ஷன் போயிடும். அப்ப இது உயிர் இருக்கா இல்லையா? இப்ப உயிரோட உணர்வு இருக்க, தொட்டா சினுங்கின்னு ஒரு செடி இருக்கிறது, போய்கிட்டு தொட்டோன்னு சுருங்கி முடிக்கிறோம், இப்படி விரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொட்டோன்னு முடிக்கிறோம், கொஞ்சம் நேரம் போனோன்னு மழை விரிச்சுக்கிறோம். இது என்ன? இது ஏன் தொட்டவனு சுருங்குது? அதுல என்னமோ ஒண்ணு என்ன இருக்கு, அதை விட வரைக்கும் தெரியுமா? சில மரங்கள் சில பூக்கள் உயிரினங்களை வேட்டையாடி திங்கிருங்க. சில பூக்கள் என்ன செய்யுமா, அப்படி உட்கார்ந்து விரிஞ்சுக்கிட்டு இருக்குமா, சில கொசுக்கள் வந்தவுடனே அப்படியே ஒரு நரம்பு மாதிரி நீச்சி விட்டு சுருட்டிட்டு வந்து உள்ள அமைக்குமா, அதை தின்றுது. பூக்களை கொசுக்களை ஈக்களை சாப்பிட்டு வளரக்கூடிய மரஞ்செடிகள் உண்டு. அப்ப உயிரையை திங்கிதுன்னா பாருங்களேன், உரமாக்கி திங்கிறது, உசுரத்துக்கு முழுங்கிருந்துங்க. அப்ப உயிர் உயிர் வதைக்காம உயிரை கொல்லாம ஒருத்தனும் வாழ்வது இல்லை. நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, கடைசி கடைசியா வருவோமே தண்ணியை டெஸ்ட் பண்ணுவோமா, தண்ணியில என்ன இருக்கு? அதுல லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் அல்லது வைரஸ்கள் அல்லது கிருமிகள் அதுல இருக்கத்தான் செய்யுது. அதை கொதிக்க வச்சீங்கன்னு சொன்னா சூப்பு போட்டியன்னு அர்த்தம், கொதிக்காம வச்சு குடிச்சா முழுசா திங்கிறேன்னு அர்த்தம். அப்ப வெண்ணி குடிச்சாலும் தண்ணி குடிச்சாலும் எதையும் சேர்த்து சாப்பிடுறோம், உயிரினங்களையும் சேர்த்தா நம்ம சாப்பிடுறோம். முதல்ல இந்த டாபிக் வழங்கிக் கொள்ளணும், இது ஃபர்ஸ்ட் வழங்க வேண்டிய விஷயம். சாத்தியமற்றதை பேசுறோம். ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் உடற்கூறு, உடற்கூரை கவனிக்கணும். அதாவது புலி இருக்கு, நான் சொன்ன புலி வந்து ஆடு மாடுகளை திங்கும், மாமிசங்களை சாப்பிடும், புல்லு நெல்லாம் கொடுத்தா சாப்பிடாது, சாப்பிடவே சொல்லி நாலு காலையும் கட்டி போட்டு இந்த புல்ல நல்லா உருண்டை அரைச்சி வயிற்றுக்குள்ள தள்ளியன்றவங்க செத்து போயிடும், செமிக்காது. அந்த ஜீவனுக்கு வந்து இந்த சைவ அசைவ உணவை செமிக்கிறதுக்கான குடல் அமைப்பு தான் இருக்குமே தவிர சைவ உணவை திண்ட காலி ஆயிரும். அதே மாதிரி சைவத்தை திங்கக்கூடியதுக்கு வந்து அதை கொண்டு அசைவத்தை தள்ளி என்று சொன்னா அது அவுட் ஆகி போயிடும், இங்கேயும் செய்யாது, திணிச்சாலும் செத்து போயிடும். மனித மாத்திரம்தான் ரெண்டு உணவையும் ஜீரணிக்கத்தக்கவனாக படைக்கப்பட்டிருக்கான். இயற்கையிலேயே நம்ம குடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கு கேட்டா, இறைச்சியை திண்டாலும் அரைச்சி போட்டுரும், இறைச்சியும் ஒண்ணுதான் உருளைக்கிழங்கு ஒண்ணுதான் நமக்கு, நம்ம வயிறுக்கு மட்டும்தான், மனுஷன் வயிறுக்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கும் இறைச்சியும் சமமானது, அரைச்சி தள்ளிட்டு போயிடும். அதனால அப்ப மனிதனுடைய அந்த உடல் அமைப்பை நீங்க எடுத்து பார்த்தா கூட இரண்டு உணவையும் ஜீரணிக்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது நீங்க பார்க்கணும், இன்றைக்கு மக்கள் தொகை பெருகிக்கிட்டு போகுது, உணவுகள் வந்து தாராளமா எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் தாராளமா கிடைக்கணும்னா வெரைட்டிஸ் கூட இருக்கணும், வெரைட்டிஸ் கூட இருந்தா தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஒரு பேசிக்கு நான் சொல்றேன், இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் முடிவு பண்ணிட்டோம், என்ன முடிவு பண்ணிட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம், ஆடு சாப்பிட மாட்டோம், கோழி சாப்பிட மாட்டோம், கறி சாப்பிட மாட்டோம், எதுவும் சாப்பிட மாட்டோம் முடிவு எடுத்துக்கோம். என்ன ஆகும் தெரியுமா? கத்தரிக்காய் கிலோ 500 ரூபாய்க்கு இருக்கு, எல்லாரும் முடிவு எடுத்தோம் வைங்க, கத்தரிக்காய் கிலோ 500 ரூபாய்க்கு இருக்குங்க,
என்ன எல்லாரும் உற்பத்தியை விட தாண்டி தேவை ஏற்படும், போய் மோதல் ஏற்படும், கத்திரிக்காய் கிடைக்காது, உருளைக்கிழங்கு கிடைக்கும், ஒண்ணு கிடைக்காது. அப்ப எல்லா உணவுகளையும் நிறந்து சாப்பிடுறதுனாலதான் சைவம் சாப்பிடுறவங்களுக்கு இது கிடைக்கிறது. எல்லாம் உங்க சொல்ல கேட்டு மாறினாங்க, சைவம் சாப்பிடுறாங்க, அது கிடைக்காமே போயிடும். அப்ப எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா ஆட்டுக்குள்ள ஆட்டுக்கு கொஞ்சம் போகணும், மீன் சாப்பிடும் மீன் பக்கம் கொஞ்சம் போகணும், அப்பதான் உருளைக்கிழங்கு சாப்பிடணும், உருளைக்கிழங்கு கிடைக்கும். அப்படி பல வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார ரீதியாக மனிதனுக்கு சுபிச்சம், அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும். இல்லைன்னா என்ன செய்ய, சம்பாதிக்கிறது காய்கறி வாங்கறதுக்கு பத்தாது. அரசு ஊழியர்கள் பிரச்சனை ஸ்ட்ரைக் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு முடிஞ்சு வச்சுக்காரு, இப்பவே சமாளிக்க முடியல உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் அசைவம் அசைவத்தை விட்டுட்டோம்னு சொன்னா அந்த ரூபாயில எங்க காய்கறி வாங்குறது முடியாது. அப்ப அதனால என்ன பிரச்சனை கேட்டா இதையும் நம்ம யோசிக்கணும். அடுத்தது பசு வதைக்க வர்றாங்க, அதனால சாத்தியமே கிடையாது, எல்லாரும் சாப்பிட்டுதான் இருக்கிறாங்க, சாப்பிடாத ஒரு ஆள் கிடையாது. இதை வழங்கிடணும். பசு வதையை பொறுத்த வரைக்கும் ஒரு தத்துவம் சொல்றாங்க, என்னன்னு கேட்டா பசு வந்து நாம இந்து சகோதரர்கள் வந்து நாங்க கடவுளா கருதுறோம், கடவுளா நாங்க வழிபடுறோம், அதை வந்து நீங்க அறுத்து சாப்பிடுறது எங்களுக்கு மனசை புண்படுத்துது அப்படின்ற ஒரு நியாயத்துக்காக வேண்டி பசுவை நீங்க கொள்ளாதீங்க அப்படின்னு சட்டம் கொண்டு வர்றாங்க. ஆனால் வார்த்தை தான் பசு வதையை தவிர அவங்க அறிமுகம் செய்ய வைத்திருக்கிற மசோதாவில் பசு மட்டும் இல்லை, பசு எருமை காளமாடு எல்லாம் சேர்ந்திருக்கு. மாடு இனத்துக்கு தான் கொண்டு வர்றாங்க தடனை விளைஞ்சிக்கணும், தடை வார்த்தை தான் பசுவதை என்பது. அவங்க கொண்டு வர்ற சட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா அந்த தடை வந்து எருமை மாடு காளமாடுகள்லாம் கட்டுப்படுத்தும் என்று தான் எழுதிருச்சிருக்கிறாங்க. எந்த எருமக்கறி மாட்டுக்கறி எதுவுமே சாப்பிட எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்ப நான் கேட்கிறேன், இது வந்து முஸ்லீம்கள் சாப்பிடறாங்க நினைச்சு கொண்டு வர்றாங்க கிடையாது, இதுல யாருக்கு பாதிப்பு ஏற்படும் தெரியுமா, ஏழை குடியானவர்களுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும். எப்படி ஏற்படும்? ஒருத்தன் வந்து மாட்டை ஒருத்தன் வளர்க்கிறான், நான் வளர்க்கிறேன், எதுக்கு நான் வளர்க்குவேன், பால் கறந்து லாபம் கிடைச்சதான வளர்க்குவேன், லாபம் இல்லைக்கு வளர்க்குவானா, நான் கிறுக்கனா, நான் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு அதுக்கு புல்லு வாங்கி போடுறேன்னு சொன்னா 75 ரூபாய்க்கு வருமானம் வரணும், அப்பதான் நான் 50 ரூபாய்க்கு புல்லு போட்டு நான் வளர்க்குவேன். அப்ப ஒரு மாட்டை குடியானவன் வாங்குறான்னு சொன்னா பால் தர்ற வரைக்கும் வளர்க்குவான், ஓகே, பால் ஓஞ்சிருச்சு. இப்ப என்ன நிலைமை, பால் குளுக்கோஸ் குடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பெண்புகளை வந்து உட்காரும், அப்ப இந்த காலில் ஒட்டிக்கிறோம் மகரந்த பொடி, அது கொண்டாந்து சேர்த்து விட்டுரும். மகரந்த பொடியை கொண்டாந்து காற்று மூலமாகவோ வண்டுகள் மூலமாகவோ மகரந்த பொடிகள் ஆணுடைய அந்த சத்து, ஆண்புடைய சத்து பெண்பூவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாதான் பூக்கள் வந்து காய்க்குது. அப்ப உயிர் இருக்கா இல்லையா, அதுக்கு தான் உயிர் இருக்கிறது. நீங்க சொல்ல போனீங்கன்னு சொன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சூரியகாந்தி இருக்கு பாத்தீங்களா, ஒரு பூ, சூரியகாந்தி சூரியனுடைய காதலி, காந்தினா காதலின்னு அர்த்தம், சூரியகாந்தினா சூரியனுக்கு காதலி. ஏன் அதுக்கு அந்த பேரை வச்சான், சூரியன் எங்க இருக்கு அங்கதான் நிக்கிறது, கிழக்க சூரியன் உதிக்கும் போது இப்படி நிற்கும், அந்த டைரக்ஷன் இப்படிதான் இருக்கும், சூரியன் உச்சிக்கு வரும்போது இப்படி நிற்கும் அந்த பூ, சூரியன் மறையும் போது இப்படி நிற்கும். அப்ப சூரியன் எங்க மழை காலத்தில் கூட கண்டுபிடிச்சிருந்தது, நமக்கு தெரியாது சூரியன் எங்க இருக்குண்டு, ஒரு சூரியகாந்தி பூக்கு தெரியும் அப்படி நிக்கிறதா இங்கதான் சூரியன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். இரவா பகலாங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட, காலையா மாலையாங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட சரியான மழை காலம், அட்டந்த மழை 10 நாளா பெய்யுது, அட்டமழை பெய்யுது 10 நாளா, அந்த நாட்களில் கூட சூரிய காந்தி பூவுக்கு தெரியும் தன்னுடைய காதலன் எங்க இருக்கிறான், கரெக்டா டைரக்ஷன் போயிடும். அப்ப இது உயிர் இருக்கா இல்லையா, இப்ப உயிரோட உணர்வு இருக்க, தொட்டா சினிங்கின்னு ஒரு செடி இருக்குது, போய்கிட்டு தொட்டோன்னு சொல்லி முடிக்கணும், இப்படி விரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொட்டோன்னு முடிக்கணும், கொஞ்சம் நேரம் போனோன்னு மேல விரிச்சுக்கணும், இது என்ன, இது ஏன் தொட்டோன்னு சுருங்குது, அதுல என்னமோ ஒண்ணு என்ன இருக்கு இருக்கு, அதை விட வரைக்கணும் தெரியுமா, சில மரங்கள் சில பூக்கள் உயிரினங்களை வேட்டையாடி திங்கிருங்க, சில பூக்கள் என்ன செய்யுமா அப்படி உட்கார்ந்துட்டு விரிஞ்சுக்கிட்டு இருக்குமா, சில கொசுக்கள் வந்த உடனே அப்படியே நரம்பு மாதிரி நீக்கி விட்டு சுருட்டிட்டு வந்து உள்ள அமைக்கணுமா, அதை தின்றுது. பூக்களை கொசுக்களை ஈக்களை சாப்பிட்டு வளரக்கூடிய மரஞ்செடிகள் உண்டு. அப்ப உயிரை திங்கிதுன்னா பாருங்களேன், உரமாக்கி திங்கிறதுல உசுரத்துக்கு முடிஞ்சிருதுங்க. அப்ப உயிர் உயிர் வதைக்காம உயிரை கொள்ளாம ஒருத்தன் வாழ்வது இல்லை. நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, கடைசி கடைசியா வருவோமே, தண்ணியை டெஸ்ட் பண்ணுவோமா, தண்ணியில என்ன இருக்கு,
அதுல லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் அல்லது வைரஸ்கள் அல்லது கிருமிகள் அதுல இருக்கத்தான் செய்யுது. அதை கொதிக்க வச்சீங்க சொன்னா சூப்பு போட்டீங்கன்னு அர்த்தம். கொதிக்காம வச்சு குடிச்சீங்கன்னா முழுசா திங்கிறேன்னு அர்த்தம். அப்ப வெண்ணி குடிச்சாலும் தண்ணி குடிச்சாலும் எதையும் சேர்த்து சாப்பிடுறோம், உயிரினங்களையும் சேர்த்தா நம்ம சாப்பிடுறோம். முதல்ல இந்த டாபிக் வழங்கிக் கொள்ளணும். இது ஃபர்ஸ்ட் வழங்க வேண்டிய விஷயம். சாத்தியமற்றதை பேசுறோம். ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் உடற்கூறு. உடற்கூரை கவனிக்கணும். அதாவது புலி இருக்கு, நான் சொன்னேன்ல, புலி வந்து ஆடு மாடுகளை திங்கும், மாமிசங்களை சாப்பிடும், புல்லு நெல்லாம் கொடுத்தா சாப்பிடாது. சாப்பிடலன்னு சொல்லி நாலு காலையும் கட்டி போட்டு இந்த புல்ல நல்லா உருண்டை அரைச்சி வயிற்றுக்குள்ள தள்ளுமையன்ற வைங்க, செத்து போயிடும், செமிக்காது. அந்த ஜீவனுக்கு வந்து இந்த சைவ அசைவ உணவை செமிக்கிறதுக்கான குடல் அமைப்பு தான் இருக்குமே தவிர சைவ உணவை திண்ட காலி ஆயிரும். அதே மாதிரி சைவத்தை திங்கக்கூடியதுக்கு வந்து அதை கொண்டு அசைவத்தை தள்ளி என்று சொன்னா அது அவுட் ஆகி போயிடும், திங்கவும் செய்யாது, திணிச்சாலும் செத்து போயிடும். மனிதன் மாத்திரம்தான் ரெண்டு உணவையும் தீரணிக்கத்தக்கவனாக படைக்கப்பட்டிருக்கான். இயற்கையிலேயே நம்ம குடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கு கேட்டா, இறைச்சியை தின்றாலும் அரைச்சி போட்டுரும். இறைச்சியும் ஒண்ணுதான், உருளைக்கிழங்கு ஒண்ணுதான். நமக்கு நம்ம வயிறுக்கு மட்டும்தான், மனுஷன் வயிறுக்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கும் இறைச்சியும் சமமானது, அரைச்சி தள்ளிட்டு போயிடும். அதனால அப்ப மனிதனுடைய அந்த உடல் அமைப்பை நீங்க எடுத்து பார்த்தால் கூட இரண்டு உணவையும் ஜீரணிக்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது நீங்க பார்க்கணும், இன்றைக்கு மக்கள் தொகை பெருகிக்கிட்டு போகுது, உணவுகள் வந்து தாராளமா எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் தாராளமா கிடைக்கணும்னா வெரைட்டிஸ் கூட இருக்கணும். வெரைட்டிஸ் கூட இருந்தா தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு பண்ணிட்டோம்? மீன் சாப்பிட மாட்டோம், ஆடு சாப்பிட மாட்டோம், கோழி சாப்பிட மாட்டோம், கறி சாப்பிட மாட்டோம், எதுவும் சாப்பிட மாட்டோம் முடிவு எடுத்துட்டோம். என்ன ஆகும் தெரியுமா? கத்தரிக்காய் கிலோ 500 ரூபாய்க்கு விற்கும். எல்லாரும் முடிவு எடுத்தனு வைங்க, கத்தரிக்காய் கிலோ 500 ரூபாய்க்கு விற்குங்க. என்ன எல்லாரும் போய் உற்பத்தியை விட தாண்டி தேவை ஏற்படும், போய் மோதல் ஏற்படும். கத்தரிக்காய் கிடைக்காது, உருளைக்கிழங்கு கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப எல்லா உணவுகளையும் நிறந்து சாப்பிடுறதுனாலதான் சைவம் சாப்பிடுறவங்களுக்கு இது கிடைக்கிறது. எல்லாம் உங்க சொல்ல கேட்டு மாறினாங்கன்னு வைங்க, சைவம் சாப்பிடுற ஆளுங்களுக்கு அது கிடைக்காம போயிடும். அப்ப எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா ஆட்டுக்குள்ள ஆட்டுக்கு கொஞ்சம் போகணும், மீன் சாப்பிடும் மீன் பக்கம் கொஞ்சம் போகணும், அப்பதான் உருளைக்கிழங்கு சாப்பிடணும் உருளைக்கிழங்கு கிடைக்கும். அப்படி பல வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார ரீதியாக மனிதனுக்கு சுபிச்சம், அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும். இல்லைன்னா என்ன செய்ய, சம்பாதிக்கிறது காய்கறி வாங்கறதுக்கு பத்தாது. அரசு ஊழியர்கள் பிரச்சனை ஸ்ட்ரைக் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு முடிஞ்சு வச்சுக்காது, இப்பவே சமாளிக்க முடியல உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் அசைவம் அசைவத்தை விட்டுட்டோம்னு சொன்னா அந்த ரூபாயில எங்க காய்கறி வாங்குறது முடியாது. அப்ப அதனால என்ன பிரச்சனை கேட்டா இதையும் நம்ம யோசிக்கணும். அடுத்தது பசு வதைக்கு வர்றோம், அதனால சாத்தியமே கிடையாது. எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க, சாப்பிடாத ஒரு ஆள் கிடையாது. இதை வழங்கிக்கணும். பசுவதையை பொறுத்த வரைக்கும் ஒரு தத்துவம் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, பசு வந்து நாம இந்து சகோதரர்கள் வந்து நாங்க கடவுளா கருதுறோம், கடவுளா நாங்க வழிபடுறோம், அதை வந்து நீங்க அறுத்து சாப்பிடுறது எங்களுக்கு மனசை புண்படுத்துது அப்படின்ற ஒரு நியாயத்துக்காக வேண்டி பசுவை நீங்க கொள்ளாதீங்க அப்படின்னு சட்டம் கொண்டு வர்றாங்க. ஆனால் வார்த்தை தான் பசுவதையை தவிர அவங்க அறிமுகம் செய்ய வைத்திருக்கிற மசோதாவில் பசு மட்டும் இல்லை, பசு எருமை காலமாடு எல்லாம் சேர்ந்திருக்கு. மாடு இனத்துக்கு தான் கொண்டு வர்றாங்க தடனை விளைவிக்கணும். தடை வார்த்தை தான் பசுவதை என்பது. அவங்க கொண்டு வர்ற சட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த தடை வந்து எரும மாடு கால மாடுக்கெல்லாம் கட்டுப்படுத்தும் என்று தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்த எருமக்கறி மாட்டுக்கறி எதுவுமே சாப்பிட எல்லாமே தடை செய்யப்பட்டுருச்சு. சரி, இப்ப நான் கேட்கிறேன், இது வந்து முஸ்லீம்கள் சாப்பிடுறாங்க நினைச்சிட்டு கொண்டு வர்றாங்க, கிடையாது. இதுல யாருக்கு பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? ஏழை குடியானவர்களுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும். எப்படி ஏற்படுங்கிறீங்க? ஒருத்தன் வந்து மாட்டை ஒருத்தன் வளர்க்கிறான், நான் வளர்க்கிறேன், எதுக்கு நான் வளர்க்குவேன்? பால் கறந்து லாபம் கிடைச்சதான வளர்க்குவேன். லாபம் இல்லை நான் வளர்க்குவேனா? நான் கிறுக்கனா? நான் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு அதுக்கு புல் வாங்கி போடுறேன்னு சொன்னா 75 ரூபாய்க்கு வருமானம் வரணும். அப்பதான் நான் 50 ரூபாய்க்கு புல்லு போட்டு நான் வளர்க்குவேன். அப்ப ஒரு மாட்டை குடியானவன் வாங்குறான்னு சொன்னா பால் தர்ற வரைக்கும் வளர்க்குவான். ஓகே, பால் ஓஞ்சிருச்சு. இப்ப என்ன நிலைமை? பால் இப்ப தராது, அந்த மாடு பால் தராது.
இந்த மாடு ஒரு லாபமும் தராம இருக்கும் போது அதை போய் காப்பாத்துன்னு சொன்னா அவன் ஜோறு திம்பானா மாட்டுக்கு தீனி கொடுப்பானா? இப்ப அவன் நிலையில யோசிச்சு பாருங்க, ஒரு மாட்டு வச்சுக்கிற ஒரு சம்சாரி, ஒரு குடியானவன் நிலையிலிருந்து பாத்தீங்கன்னா அவன் அம்போ ஆயிருவான். அப்ப இந்த பசுக்களை என்ன செய்யணும், செத்து போவோம், தெருவு வரைச்சு விட்டுருவான். லாபம் தராட்டி அவன் எனக்கு பாதுகாக்கிறான். அவன் கோடீஸ்வரனா? கோடீஸ்வரர் இதை பேசக்கூடியவர்களை யாராவது உதவி செய்ய போறாங்களா? அவனுக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்ல. மாட்டை வரைச்சு விட்டுவான் தெருவுல, தெருவுல வச்சு விட்டா சோத்துக்கு இல்லாம சாவ போகுது. சோத்துக்கு இல்ல, அதே நேரத்துல அதை வித்து காசாக்கலான்னு ஒரு வழி இருந்தா எங்கயாவது கொடுப்பான். ஏதோ 10,000 ரூபாய்க்கு வாங்கின மாடு ஒரு 2,000 ரூபாய்க்கு போகும். அவனுக்கு ரிஸ்க் இல்ல, ஒரு லாபம் நல்லபடியா இருப்பான். ஒரு காளை மாடு வாங்குறான், வயல்ல உழவு செய்யற வரைக்கும் தானே அது யூஸ் ஆகும். உழவு செய்ய முடியல, கலந்து போச்சு. மாட்டை வச்சுக்கிட்டு சோறு கொண்டா கொடுப்பான் அவன். அது நியாயமா? முதல்ல நீ மாடு வச்சுக்கிற, கடைசி வரையும் காப்பாத்துனா அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாதிக்க முடியாத ஒரு காலத்துல இந்த மாட்டுக்கும் சேர்த்து சம்பாதிப்பானா? அவன் நிலையில இருந்து யாருக்கு இது மாதிப்பு? நாட்டு மக்களுக்கு பயங்கரமான ஆபத்தை உண்டாக்கிறோம். இப்ப விளங்காது, மும்பையில கொண்டு வந்தாங்க சட்டம், ஒரே வருஷத்துல இந்து மக்கள்லாம் கொந்தளிச்சு வந்து அட பாவிகளா எங்களை போட்டு மாட்டை கொண்டாந்து லாபம் இல்லாம சோறு கொடுக்க சொல்லிடுறாங்க. கொதிச்சு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணவன சட்டம் ஏட்டுல இருக்குது, ரோட்ல மாட்டா இருக்கிறான். பம்பாயில சட்டம் இருக்குது, அது ஏட்டுல இருக்கே தவிர போலீஸ் கண்டுக்கிறாத எதுவும் கண்டுக்கிறாத விட்டுட்டாங்க. அது ஏட்டுதான் இருக்கு, நீங்க கொண்டு வர்றேங்கிறாங்க. நடக்குமா இது? நன்மையா? அதை விட ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணிய ரொம்ப முக்கியமான ஒரு தேவைங்க. அதை வச்சுதான் பணத்தினுடைய மதிப்பு எகிரும், ஏறும் மேல. இப்ப அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்தியாவுடைய ரூபாயுடைய மதிப்பு நல்லா ஏறிக்கிட்டு வருது. நெருங்கி அந்த டாலருக்கு நிகரா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மதிப்பு ஏறிக்கிட்டே வருது, நல்லா இருக்குது இந்தியாவுடைய நிலைமை. இவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்களே, ஆனால் 5,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி அவுட்டு. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, தோல்ல இருந்து செய்யக்கூடிய ஆடைகள் ஏற்றுமதியாவது, பதப்படுத்தப்பட்ட தோள்கள், கம்பளி ஆடைகள், காலில் போட்டுக்கிற ஷூ கழட்டிகளின் தோல் போட்டுக்கிறார்கள். அப்ப தோல்ல தான் மணி பரிசுல இருந்து நீங்க வச்சுக்கிற பர்சு அதுல இருந்தா வருது. அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, உயிர் வத கூடாதுங்கிறீங்க, பர்சு வச்சுக்கிறீங்க, உயிர் வத கூடாதுங்கிறீங்க, பெல்ட் போடுறீங்க, உயிர் வத கூடாதுங்கிறீங்க, ஷூ மாட்டிக்கிறீங்க, உயிர் வத கூடாதுங்கிறீங்க, ஹேண்ட்பேக் வச்சுக்கிறீங்க, எல்லாம் இருக்கு பாருங்க. இதன் மூலமா இந்தியாவுக்கு வரக்கூடிய வருமானம் 5,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு. 5,000 கோடி ரூபாய் இழப்புன்னா சின்ன விஷயமா ஒரு நாட்டுக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து வரி போடுவாங்க. இதெல்லாம் விவரம் உள்ளவர்கள் செய்யற நடவடிக்கை இல்லை. அதனால பசுவதை என்பது வந்து அதன் பாதிப்பு முஸ்லீம்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரும் போய் பசுவெல்லாம் சாப்பிடுறது கிடையாது, அது இல்லாட்டி ஆட்டை சாப்பிட்டு போறாங்க. முஸ்லீம்களை என்னமோ கணக்கு தீக்கணும் நினைத்துக் கொண்டவர்கள் நாட்டுக்கே கேடான ஒரு திங்கிங்ல போறாங்க. அது அமூலானுச்சுன்னு சொன்னா ஏழை மக்கள், ஏழை குடியான விவசாய இந்து பெருங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆடு மாடு வளர்க்கக்கூடியவர்கள், பாலை வச்சு தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயத்துக்கு மாட்டு வளர்க்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதான் அடிப்படையான காரணம்.